அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம வந்து 10ஆம் வகுப்பு அறிவியல் 20வது பாடம் இணைக்கலப்பு உயிரி தொழில்நுட்பியல். இணைக்கலப்பு இந்த உயிரி தொழில்நுட்பியல் ரொம்ப முக்கியமான பாடம். ஏன் பார்க்கும்போது இப்போ இருக்கிற உணவு பற்றாக்குறை பார்க்கணும்னா 2050 1.7 மில்லியனாக வந்து உணவு தேவைப்படுது. இப்போ இருக்கிற உணவு உற்பத்தி அப்படியே தொடர்ந்து போச்சுன்னா 2050 கிட்டத்தட்ட 59% தான் உணவு வந்து பூர்த்தி செய்ய முடியும். இது 40% டிமாண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணால் நம்ம உணவு உற்பத்தி அதிகரிக்கணும். அப்போ என்னென்ன பண்ணணும் போது தாவர பயிர் பெருக்கம், கால்நடை பெருக்கம், இது ரெண்டும் செய்யணும். ஏன்னா உணவுக்காக தாவர பயிர் பெருக்கம் செய்யணும், கால்நடை உற்பத்தி செய்யணும். கால்நடைனா காடு கோழி மாடு எல்லாம் வந்துடும். இதில் நவீன விவசாய முறைகளை நம்ம வந்து பின்பற்றணும். எதுக்கு நவீன விவசாய முறைகளை பின்பற்றினா என்னென்ன நம்ம நவீனமாக பண்ணணும்னு பார்க்கும்போது உரங்கள், செயற்கை உரம், இயற்கை உரம், அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புதிய தாவரங்களை உருவாக்கணும். அதை தவிர்த்து பூச்சி களை இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தாவரங்களை உருவாக்கியிருக்கணும். அறுவடை செய்யணும், அறுவடை செஞ்சதை பாதுகாக்கிறது சேமிக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம நவீன விவசாய நடைமுறைகள் ஃபாலோ பண்ணால் உணவு உற்பத்தியை அதிகரிக்க முடியும். அப்போ பசுமை புரட்சின்னு ஒன்று கொண்டு வராங்க. உலகத்தில் வந்து பசுமை புரட்சிக்காக 1970 நார்மன் அண்ட் போர்லாக்னு 1970 விருது வாங்கியிருக்காங்க. உலக லெவலில் வந்து பெருமைக்குரிய ஒரு விருது வாங்கியிருக்காங்க. அப்போ நம்ம இந்தியாவில் வந்து எம்எஸ் சுவாமிநாதன், உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருப்பேன், அது பாருங்கள். எம்எஸ் சுவாமிநாதன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பசுமை புரட்சியை வந்து கொண்டு வராரு. 1960 அந்த போர்லாக்கோடு இணைஞ்சி நிறைய விஷயங்களை வந்து அந்த 1960 இந்தியாவில் உணவு உற்பத்தி அதிகமானது காரணம் எம்எஸ் சுவாமிநாதன் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு வந்து நிறைய வந்து இறக்குமதி பண்ணி நிறைய வந்து பயிர் பெருக்கம் பண்ணியிருக்காரு. அவர் அந்த பசங்க பிரச்சனை என்னென்ன பார்க்க போகிறோம்னா அதிக மகசூல் தரக்கூடியதாக இருக்கணும், நோய் எதிர்ப்பு திறனாக குறைக்கக்கூடியதாக இருக்கணும், தீங்குயிரி பூச்சிகள் வந்து அரிக்காத வண்ணமும் சுய பாதுகாக்கவும் தன்மை உள்ள தாவரங்களை வளர்க்கணும், ஊட்டச்சத்து அதிகமுள்ள தாவரங்களை வளர்க்கணும்னு சொல்கிறோம். இப்படி பார்க்கும்போது இந்த அதிக மகசூல் தரக்கூடியது பார்த்தா நம்ம ஹைப்ரிட் வெரைட்டின்னு சொல்லுவோம். ஒரு அதிகமாக விளைச்சல் தரக்கூடிய ஒரு தாவரம், குறைவான காலத்தில் வளரக்கூடிய ஒரு தாவரம், ரெண்டையும் வந்து கலப்பு ரீசியாக அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மகசூல் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், குறைவான காலத்துலையும் கிடைக்கும் சொல்லலாம். அது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அரைக்குள்ள கோதுமை வெரைட்டி, அப்புறம் வந்து ஐஆர் 8 சொல்லுவாங்க, அரிசின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த அதிக மகசூலில் நம்ம இந்தியாவில் இருந்து இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து நோய் எதிர்ப்பு திறன், ஒரு தாவரங்கள் எண்ணெய் விளையும் போது அது நிறைய நோய் எதிர்ப்பு திறனால அந்த தாவர இனங்கள் அழிஞ்சிட்டு போகும். அப்போ நோய் எதிர்ப்பு திறன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன கண்ட்ரோல் பண்ணி அதிகமாக கிடச்சுன்னா அதேமாதிரி கோதுமை, தட்டைப்பயிர், காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து குறைச்சி அதிக மகசூலை கொடுக்குற அளவுக்கு நம்ம பசுமை புரட்சியில் செஞ்சுருக்கோம். அடுத்து பூச்சிகள் தீங்குயிரிகளை கட்டுப்படுத்தக்கூடியது, கடுகு, அவரை, வெண்டை இதில் பார்த்திங்கன்னா அதிகமான பூச்சிகள் தீங்குயிரிகள் வந்து பாதிக்கப்படும். அது இப்போ கட்டுப்படுத்தி அதிகமான மகசூலை கொடுக்க அளவு பண்ணியிருக்கோம். அடுத்து ஊட்டச்சத்து, உலகமே உற்று நோக்கிட்டு ஒரு பிரச்சனை சத்து, புரதச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய நோய்கள். அப்போ அந்த ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியது என்ன, சத்து அதிகமாக உள்ள ஒரு தாவரங்களை பசுமை புரட்சி நம்ம அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதிகமாக அதனால் வரக்கூடிய நோய்கள் அதனால் வரக்கூடிய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ பசுமை புரட்சியில் ஊட்டச்சத்து அதிகம் உள்ள இது கலப்புயிரியால் மூலிமா பசுமை புரட்சியில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இப்போ புரதம் அதிகம் நிறைந்தது, அட்ல சருவத்தாறுன்னு ஒரு கோதுமை வகையில் அதிகமாக இது பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் பார்க்கும்போது பயிர் பெருக்க முறைகள் அறிமுகம், ஒரு வெளி வேறு ஒரு இடத்துல வந்து அதிகமான மகசூலை தரக்கூடிய ஒரு தாவரத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி அதன் மூலிமா அதிகமான வந்து பயிர் பெருக்க செய்து அதனால் நாம் அதிகமான உற்பத்தியை வந்து பெருக்கலாம். அடுத்து தேர்வு செய்தல் பார்த்தோன்னா மொத்தம் 3 டைப் இருக்குது. கூட்டு முறை, கூட்டு தேர்வு, போத்து தேர்வு, அடுத்து வந்து தூய வரிசை தேர்வு. அப்போ கூட்டு தேர்வுனால் என்ன, ஹைப்ரிட் வெரைட்டி அதான் என்ன சொன்னது கூட்டு தேர்வு. போத்து தேர்வுனால் நமக்கு தெரியும், ஒரு உடலச்சரியில் ஒரு தாவரத்தை கட் பண்ணி அதுலேருந்து வளர வச்சு அதுலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடியது போத்து தேர்வுன்றது. ஆனால் தூய தேர்வுன்றது தன்மகந்து சேர்க்கை உட்பட்ட ஒரே தாவரத்துலேருந்து தொடர்ச்சியாக வந்து அறுவடை செய்யக்கூடிய பொருள் சொல்லலாம். அடுத்து பன்மயப்பெருக்கம்,
பன்மைய பயிர்ப்பிருக்குன்னா தாவரங்கள் உடல்ல செல்ல பார்த்தீங்கன்னா வந்து இரட்டைமய பிஎன் குரோமோசோம் இருக்கும், கேமெட்டுகளில் ஒரு குரோமோசோம் ஒன் இன் குரோமோசோம்கள் இருக்கும். இதை தவிர்த்து ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது இரண்டுக்கு மேற்பட்ட மும்மைய குரோமோசோம்கள் ஏதாவது இருக்குதுன்னா பன்மையப்பெருக்கத்துக்கு நம்ம இதில் என்ன நம்ம சாதனை பண்ணிக்கணும்னு பார்த்தோன்னா தர்பூசணி விதைகளற்ற தர்பூசணி வாழைப்பழம் இதெல்லாம் வந்து நம்ம பன்மைய பயிர்ப்பெருக்கத்தில் பண்ணியிருக்கோம். அடுத்து சடிதி மாற்றம், சடிதி மாற்றம் வந்து டிஎன்ஏவில் கூட திடீர் மாற்றத்தினால் நடக்கக்கூடிய விஷயம். அதில் வந்து சடிதி மாற்றத்தில் வந்து எதனால் ஏற்படுது, டிஎன்ஏவில் வந்து சேஞ்சஸ் வந்து தாவர டிஎன்ஏவில் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா ஒன்று இயற்பியல் மாற்றம் ஒன்று வேதியியல் மாற்றம். இயற்பியல் மாற்றம் போது எக்ஸ் கதிர்கள் ஆல்ஃபா பீட்டா காமா வெப்பநிலை இதெல்லாம் வந்து காரணிகளாக இருக்குது சடிதி மாற்றம் ஏற்படுது. அடுத்து வேதியியல் மாற்றம் போது வேதிப்பொருளை தூண்டி அதில் டிஎன்ஏவில் வந்து மாற்றம் நிகழ்கிறது, அது வேதி சடுதி மாற்றம்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்ப்பது கலப்பினமாக்கம், கலப்பினமாக்கம் ஒரு இரண்டு தாவரங்களே வந்து அதிக மகசூல் கொடுக்கக்கூடியது குறைந்த காலத்தில் விளையக்கூடியது ரெண்டையும் வந்து ஏன்னு சொன்ன விஷயம்னா ரெண்டையும் கலப்பினம் பண்ணி அதுலேருந்து தாவர உற்பத்தி செய்து கொண்டு தாவர உணவுப் பொருளை உற்பத்தி செய்யலாம் கலப்பினமாக்கன்றது. அடுத்து விலங்கின கலப்புன்னு சொல்கிறாங்க, இது உட்கலப்பு வெளிக்கலப்பு ரெண்டு வகை இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ உட்கலப்புனா என்ன, ஒரே இனத்தை சார்ந்த ஒரே இன இப்போ ஆடுனா ஆடோட இனப்பெருக்கு வந்து ஆறு ஏழு தலைமுறைக்கு தொடர்ச்சியாக பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய கலப்பு வந்து உட்கலப்புன்னு சொல்கிறாங்க. வெளிக்கலப்புன்னும்போது வேறு ஒரு இனம் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆண் கழுதை பெண் குதிரை இதை ரெண்டையும் கலப்பு வீசி செல்லும்போது கோவேருன்ற ஒரு கழுதை கிடைக்கிது அப்படின்றத அவங்க உதாரணத்தை கொடுத்துருக்காங்க, அது வெளிக்கலப்புன்றாங்க. அடுத்து கடைசியாக பார்க்குறது மரபு பொறிகள், மரபு பொறியில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரொம்ப முக்கியமானது. டிஎன்ஏ வந்து முன்னாடி போராட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து ஜீன் குளோனிங் ரொம்ப முக்கியமானது. ஜீன் குளோனிங் எப்படின்னா ஒரு குளோன்னாவே நகல், ஒரு பொருள் மாதிரி இன்னொரு பொருளை வந்து வடிவமைக்கிறது. இந்த டிஎன்ஏ தொழில்நுட்பத்தின் மூலமாக மருத்துவத்தில் என்னென்ன வந்து சாதனை படைக்கலாங்கும்போது இன்சுலின் சார்ந்த பிரச்சனை, ஹீமோதெரபி நிறைய விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம் மருத்துவத்தில் வந்து மரபு டிஎன்ஏ மூலமாக பண்ணிவிடுவோம். இந்த டிஎன்ஏ இந்த மூணு விஷயம் இருக்குது, டிஎன்ஏ லிகேஸு டிஎன்ஏ பிளாஸ்மெட்டு டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் இது மூணு. ஒரு பாக்டீரியாவில் வந்து இதை குரோமோசோம் டெவலப் பண்ணி டிஎன்ஏ பண்ணுறது பிளாஸ்மெட்னு சொல்லுவோம். அடுத்து வந்து டிஎன்ஏ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வெட்டுறதுக்கு பயன்படுது, டிஎன்ஏ வந்து டிஎன்ஏ கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் டிஎன்ஏ லிகேஸ் வந்து ஒட்டப்பட்ட பகுதிகளில் வந்து ஒட்டி வெட்டப்பட்ட பகுதியை ஒட்டி வைக்கிறதுக்கு டிஎன்ஏ லிகேஸ் வந்து பயன்படுகிறது. அடுத்து வந்து குருத்தணுக்கள், குருத்தணுக்கள் நம்ம வந்து ஸ்டெம் செல்னு சொல்லலாம் இங்கிலீஷில், ஸ்டெம் செல்னு பார்த்தோன்னா இது 200 வகையான சிறப்பு செல்களை கொண்டது. இந்த குருத்தணுக்கள் ஒரு வளரும் கருவில் உருவாகிற குருத்தணுக்கள் என்ன பண்ணுது மாறுபாடு அடைய ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க. இப்போ மாறுபாடு அடைந்த செல்கள்னும் போது நம்ம இதய தசைகள் நியூரானை சமீட்சையில் கடந்த நியூரான் மூளை நரம்பு செல்கள் இதெல்லாம் வந்து மாறுபாடு அடையுது அந்த செல்லிலிருந்து இந்த குருத்தணுக்கள் செல்லிருந்து குருத்தணுக்கள் செல்லுந்து மாறுபாடு அடையாத செல்லுன்னு பார்த்தோன்னா உடலில் மற்ற உறுப்புகளை உடலை செல்லை வந்து இது பண்ண சொல்லலாம். இது வந்து குருத்தணுக்கள் வகைகள் சொல்கிறாங்க. அடுத்து விரல் ரேகை, டிஎன்ஏ வந்து ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லுங்க. விரல் ரேகை பார்த்தோன்னா ஏன் விரல் ரேகை வச்சு ஒரு குழந்தையோட அப்பா எப்படி கண்டுபிடிக்கிறாங்க போது இதுக்கு பார்த்தோன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. 99% எல்லா அனைவருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரே மாதிரியான டிஎன்ஏ அமைப்பு இருந்தாலும் அந்த 1% ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடும் அப்படின்றத பார்க்குறோம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரே கருவில் உண்டான இரட்டையர்களுக்கு ஒரே மாதிரி டிஎன்ஏ இருக்குது அப்படின்ற விஷயம் சொல்கிறேன். இதை தவிர்த்து இந்த பாடத்தில் பார்க்கக்கூடிய என்னென்னா சொன்னால் இதை வந்து ஒரு மெயின் சப்ஜெக்ட் மெயின் டாப்பிக்காக எடுத்துகிட்டு இதுக்குள்ளே சில சப் டாப்பிக்களை படித்து ஒரு பாட்டு உடம்பு படித்து நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக முழு மதிப்பெண் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அது தவிர்த்து உள்ளுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு தெரியுமா மேலும் அறிந்து கொள்ள நிகழ்ச்சிகள் பார்த்துக்கலாம். புக் பேக் கொஸ்டின் பின்னாடி கொஸ்டின் அனைத்தையும் படிச்சிங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். நன்றி.